सर्वमङ्गलमाङ्गल्ये शुभे शुभार्थजातके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोऽस्तु ते। वेल् 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 मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாசத்தம் மகேஷர். அனிதினமும் நம்ம பார்க்கக்கூடிய ராசிபலன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் ஏற்படுத்துறதுக்காக நமக்கு இன்னைக்கு நாள் நன்னா இருக்கா நன்னா இல்லையா, நன்னா இல்லைன்னு சொல்லிட்டா முக்கியமான விஷயத்த ரெண்டு மூணு நாள் தவிர்த்து போட்டுப்பேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா நான் அதற்கு மேலும் முயற்சி பண்ணி நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு எதிர்பார்ப்புலையும் ஒவ்வொரு மனிதரும் இருந்துட்டுருக்கார். இறைவன் தாங்க எல்லாமே. அதாவது அவனருளாலே அவந்தாள் வணங்கின்னு சொல்லுவாள். எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் இறைவனை வணங்கினா போதும், எல்லா விஷயங்களும் மாற்றம் ஏற்படும்னு சொல்லுவாள் அஸ்ட்ராலஜி. நம்ம செஞ்ச பாப நல்லது கெட்டது இது அத்தனைக்கும் நம்ம வாழ்க்கையில் பட்டுருப்போம். அதுலேருந்து மாற்றுதல் கொடுக்குறோம் அப்படின்னா யார், இறைவன் மட்டும்தான். ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அப்படி ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க சொன்ன ரொம்ப அருமையான வார்த்தை, சார் நான் யதார்த்தமாக ஃபஸ்ட்டு உங்களோட நிகழ்ச்சி எனக்கு தெரியாது, யூடியூப்பில் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்துட்டேன்னா, வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்கள் இருக்குது, ஜெயிக்கணும், மாற்றங்கள் அடையணும், உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நித்திய பிரகாரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சாம்பிராணியில் லேசாக துளசி பொடியை நீங்கள் போட்டு வீடு முழுக்க காமிங்க. வீடு முழுக்க பிரச்சனை சார், உண்மையை சொல்கிறேன். பொறுமைக்கு வேண்டியெல்லாம் சொல்லலை. எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் மூஞ்சியை மூஞ்சியை பார்த்துக்க மாட்டோம். அவ்வளவு தர்ம சங்கடங்கள் இருந்தது. நிறையா நபர்களை கூட்டு வந்தோம், நிறையா நபர்கள் நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. வீட்டில் பார்த்துட்டோம்னா வாஸ்து ரீதியாக சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அந்த துளசி பொடியை போட்டேன், அந்த பொடி எங்களுக்கு எவ்வளோ மாறுதல் கொடுக்கும், துளசி அம்பாளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு நாங்களால் உணவே முடிஞ்சது. அதனால தான் பெருமாளே அவருக்கு பூஜையை துளசினால் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அப்போது அதனால தான் சார் உங்ககிட்ட திருப்பி நேரில் வந்தேன்னு சொன்னான். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப உபயோகரமாக இருக்குது. இந்த உபயோகரமாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் இன்னும் மேலும் நிறைய ஆன்மீக தகவல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதை பாருங்கள், பயன்படுத்துங்க, நிச்சயம் மாற்றங்கள் உண்டுன்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, நவகிரகங்களில் சந்திரன் எந்த திசையை பார்த்துருக்குன்னு கேட்டிருந்தேன். சந்திரன் மேற்கு திசையை பார்த்துருக்கு, மேற்கு திசை. இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன தெரியுமோ, அதாவது ஆசனங்களில் விசேஷமான ஆசனம்னு சொல்லுவாள். நீங்கள் காலை மடித்து இந்த பக்கம் எடுத்து போடுவீர், இந்த காலை மடித்து இந்த பக்கம் எடுத்து போடுவேன், ரெண்டு காலையும் இப்படி மடித்து எடுத்து போடுவேன், அந்த ஆசனத்துக்கு பெயர் என்ன? மகாவதார் பாபாஜி பார்த்துருந்தோம்னா அந்த ஆசனத்தில் தான் உட்காந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஆசனத்தினுடைய பெயர் என்ன? அந்த ஆசனம் ஒரு பூவை பெயர் கொண்ட அந்த ஆசனம். அந்த ஆசனத்துடைய பெயர் என்ன நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிற, அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கால் ஒடிஞ்ச குதிரை வந்து உட்காந்துட்டு இருந்துதான், உட்காந்து அந்த இடத்துல புல்ல சாப்பிட்டுட்டு இருந்துதான். அப்போ அங்கே ஓடின்னு இருக்கிற குதிரை வந்து நின்றுட்டு சிரித்து கிண்டல் பண்ணி கேட்டுது, என்னப்பா இப்படி உட்காந்துன்னு இருக்கியே, என்ன உன்னால் ஓட முடியலையான்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தால் குதிரை அப்படியே பார்த்துட்டு இருந்தான். பாரு நான்லாம் எப்படி ஓடுறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிண்டல் அடித்து கேட்டுட்டு இருந்தான். திருப்பியும் அந்த குதிரை இப்படி மேலே பார்த்து தான் திருப்பி உட்காந்துருந்தான். அதெல்லாம் ஒரு யோகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த குதிரை சொல்லித்தான். அப்போ அந்த குதிரையை பார்த்துட்டு இது சிரிச்சு தான், ஏப்பா சிரிக்கிற அப்படின்னு கேட்டோடனே அந்த குதிரை சொல்லித்தான், அடா பாவி நானாவது என்னால் ஓட முடியலையேன்னு சொல்லிட்டு ஓரத்தில் உட்காந்து எனக்குன்னு பாரு கரெக்டாக புல்லை கொண்டு வந்து பக்கத்தில் போடுற, புல்லை கொண்டு வந்து போட்ட உடனே என்னுடைய கடமையை நான் கரெக்டாக சாப்பிட்டு விட்றேன், கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னுடைய கடமையே நீ ஓடுறது தான், இந்த ரேஸில் எல்லோரும் ஓடின்னு இருக்க நீ எங்கிட்ட நின்று சிரித்து கிண்டல் அடித்து பேசின்னு இருக்கிய, உன்னுடைய கடமையை மறந்துட்டியே அதை நினச்சி தான் சிரித்தேன்னு நான். உடனே அவனுக்கு ஐயோ புத்தி வந்தது, நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு முன்னாடி ஓடுதுன்னு திருப்பி திருப்பி ஓட ஆரம்பிச்சு தான். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து மற்றவாள் பேசுறது, பழகிறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். நிறைய பேர் உங்களையும் கிண்டல் பண்ணுவாள், கவலையே படாதீங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்களுக்கு உண்டான காலங்கள் வரும், அது வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்க வேண்டாம், ஏன்னா இறைவன் இந்த பலனை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டிஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். 10/12/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 25ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். காலை 8:02 வரை பின்பு சித்திரை. இன்றைய திதி தசமி. காலை 9:35 வரை பின்பு ஏகாதசி.
சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டகம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்னைக்கு ஏகாதசி, தசமி முடிஞ்சு ஏகாதசி வருது. உலகெங்கும் இருக்கக்கூடிய விஷ்ணாலயங்கள்ல விரதம் இருந்து அனுஷ்டித்து நிறைய வழிபடுறவா இருந்துட்டு இருப்பா. ஏகாதசி விரதம் யார் இருக்காளோ அவளுக்கு பெருமாளுடைய திருப்பாதங்கள் அந்த விஸ்வரூப தரிசனம் நம்மளால கிடைக்கும். உண்மையான பக்திக்குன்னு சொல்றாரு. அந்த மாதிரி உண்மையான பக்திக்கு நிச்சயம் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் மகாவிஷ்ணு. சில ஆன்மீக விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுட்டோம்னா நிறைய நம்மளுக்குள்ள மாற்றங்கள் நிகழும். அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு உண்டான வகுப்புகள் கூடிய சீக்கிரம் வேதிக் யோகா லைஃப் கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். அதை பத்தி அறிவிப்பு கூடிய சீக்கிரம் நமக்கு நிச்சயமா சொல்ல போறேன். சரி, இன்றைய தேதியில நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, வியாழக்கிழமை குரு பகவானை வணங்கக்கூடியது. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் புஷதேபவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமஹ. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவா. குருவின் துணையோடு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பார்னு சொல்லுவா. எத்தனையோ மன சங்கடங்கள்ல காலையில எந்திரிச்சோன்னே இன்னைக்கு எனக்கு நாள் நல்லா இருக்கணும் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்ற பில் குருவை கைப்பிடிச்சுக்கோங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நிகழுங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தோட குருவின் துணையோட இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிகளுடைய பலாபலன்களை தோ பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல மனசுல திட்டம் போட்டு வச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் யாரு, நான் என்ன பண்றேன், என்னுடைய செயல்பாடுகளில் நான் எதற்காக இந்த வந்திருக்கேன், நான் எதற்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உன்னித்து யோசிச்சு பாருங்க. பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள்னால இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடையும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, கிரானைட் ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுவேன் இல்லைங்கிற வார்த்தை வாயில வராது. கடவுள் எனக்கு ஏதோ கொடுத்துருக்கார், அதை வச்சு நம்ம பண்ணுவோமே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன், ஜோதனம் யோகா போன்ற சில விஷயங்கள்லாம் கற்றுப்பேன். இனிமே பார்த்துட்டோம்னா சித்த மருத்துவம், சித்தா இதை படிச்சுப்போம், நம்ம வந்து மூலிகை விஷயத்தை தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிப்பேன். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா உங்களை கிண்டல் கேளி எல்லாம் பேசணுமா, திருப்பி அவாளே மாற ஆரம்பிச்சிருவா. ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றதுக்கு பழகி கொள்வேன். சில நாள் மற்றவங்களுக்காக இருந்துட்டோம், எனக்காக நான் வாழணும் இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக தடைபெற்றவாளுக்கு யாராவது மூலமான ரெஃபரன்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் இப்படித்தான் அப்படிதான் சொன்னவா கூட கொஞ்சம் மனசு மாறுவா. ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் பெரிய பொறுப்புகள்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, பக்திமயமான தினம். இறைவனுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா காரியத்தையும் வெற்றியடையும். அந்த மாதிரி இறைவனுடைய அனுகிரகத்தில் பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. வேலை வாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. பாரு, நம்மளே நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி இது கூட தெரியலையே, இறைவன் பாரு ஏன் இப்படி படைச்சிருக்கான் தெரியல, அவங்க ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்குது. சரி, இந்த ஜாதகத்துக்கு நம்மளுக்கும் யோகம் வருமானு எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயமாக யோகம் வரும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியம் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் காலை வேலைகளில் இருந்த பிரச்சனை சண்டை அது குடும்பத்தோடு நிட்டுறணும், தொழிலில் நீங்கள் அது மனசை செலுத்தக்கூடாது. கொஞ்ச நேரம் வெளியில் சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் ஆறுதல்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, வெக்காளியம்மன் வழிபாடு, காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, அப்பப்போ மனசில் இருக்க கவலைகள்லாம் போகும். ரொம்ப வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம்
சார் இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு கவலைப்பட்டிருப்பேன். கவலையே படாதீங்க. மாறுதலுக்கு உண்டான நாட்கள் தான் இன்றைய நாள். சில விஷயங்கள்ல மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு கவலைப்படுறேன், விட்டுட்டு போக அடுத்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயம் மாறுதல்கள் ஏற்படக்கூடியதா இருக்கும். மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்ட்ல, ஃபினான்ஸ் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வாகன ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கவங்க, டிராவல்ஸ் டூர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். தானா என்ன தேடி வருங்கிற எதிர்பார்ப்பு கூட, நம்ம என்ன தேடி போனோம்னு நினைச்சிருந்தா போதும், வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் நல்ல காரியமா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் பார்த்து இவா இன்னும் ஜெயிக்க மாட்டான், எல்லாம் ஒரு காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவா, திருப்பியும் அதில் சக்ஸஸாக வளர்த்துக்கணும். திரைப்படம் துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டாள்னா, சான்ஸ் கிடைக்கும் போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு சொல்லுவாள், அந்த காரியம் கிடைக்கும் போதே அதில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு போடணும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியான குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இந்த தினத்தில் உண்டு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்த விஷயத்தை திருப்பி பெறறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நம்பி யாராவது இவா இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறா, வீட்டுக்கு தெரியாமல் நம்ம உதவி பண்ணலாம், இதை மட்டும் தயவு செய்து பண்ண வேண்டாம். பண விஷயங்களில் கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயத்தில் பார்த்துட்டுன்னா விரக்தி இருந்தவாளுக்கு விருத்தி உண்டு. அதாவது நான் என்னடா பண்ணுறது, இப்படி இவ்வளோ சிரமத்தில் இருந்துருமே அப்படின்னு வருத்தப்பட்டவாள் கூட மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி, ஒன்று ரெண்டாய்க்கும் ரெண்டை பத்தாகக்கூடிய திறமைகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். யாரும் எதிர்பார்க்காத சில விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுவேல், அது பிறருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா வெளியில் சொல்லாத ரகசியமாக வச்சு அந்த காரியத்தை ஜெயிப்பேல், அதில் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை விடவே மாட்டேன். அனுதினமும் யோசிச்சு கண்ட கனவுகள்லாம் பலிதமாகணுங்கிற எண்ணம் பலிதமாயிட்டு இருக்கு, இன்னும் பலிதமாகுங்கிற விஷயத்தை நோக்கி செல்லுவீங்க. திருமண காரியங்கள் வெற்றி அடையும். பொருளாதாரத்தை செலவு பண்ணி சில காரியத்தை பண்ணுவேல் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, வெளியில் பூரா நன்னா பேசுகிறா, வீட்டுக்குள்ளே என்ன பிடித்துட்டின்னு இருக்காளே அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கும். நம்மளும் எவ்வளவுதான் அடி எடுத்து வச்சாலும் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் போக முடியல சார், அதுலேயே எங்கேயோ ஸ்டக் ஆகிறேன், என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, என்னை கொஞ்சம் மாற்றிடணுமா, இல்லை என் ஜாதகம் எப்படி இருக்கா, இல்லை என் நேரம் எப்படி இருக்கான்னு தெரியலையேன்னு கொஞ்சம் யோசிப்பேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய கடை ஓப்பன் பண்ணுறது, புதிய பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெரிய அளவுக்கு சிந்தித்தால் அந்த பெரிய அளவுடைய சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை தூண்டக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டத்தை நோக்கி செயல்படுத்தக்கூடியவங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான வெற்றி எண்கள் ஒன்பது, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்கள், விருச்சிகராசி நேயர்களே, சில விஷயங்கள் பார்த்துட்டெல்லாம் மற்றவா உங்களை பாராட்டலைன்னா நீங்கள் மற்றவாளை பாராட்டுவேன். அதை பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு, படபடன்னு பேசினாலும் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன், அந்த மாதிரி நிறையா இருந்துருக்கும். கணவன் மனைவி குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அன்பாக ஒற்றுமையாக இருந்துருப்பேன், இது இப்படி சமாளித்து போனால் தான் சரியாக இருக்கும், சரி விடுவோம் விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில திட்டங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தொடரக்கூடியதாக இருந்துருக்கும். யார்ட்டையும் சில உண்மைகள் சொல்கிறது, ரகசியத்தை சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, சுகமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. நல்ல முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடு விஷயத்துக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், படிப்பில் என்னடா தடங்களாயிட்டே இருக்கேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு மாற்றங்கள் உண்டு. கொஞ்சம் அம்மா அப்பாவுடைய சிரமம், குடும்பத்தாருடைய சிரமத்தை குழந்தைகள் பார்த்துட்டானா, சரி இப்படி கஷ்டப்படுறாளேன்னு மனசில் நினச்சிட்டா போதும், நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா
நம்மளுக்குன்னு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமான இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கலைன்னா யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசுல கொண்டு வந்துங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. ரொம்ப நாளா மருத்துவமனையில இருந்திருக்கிறவா வீடு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப வயசானவள கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். தனுராசி என்பவர்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும், இல்ல அதை பழகிடும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல பெறுவீங்க. ஒரு நாள் அஞ்சு நாளா இருந்த மன சங்கடங்கள்லாம் போடும். நீங்க சொல்ற வார்த்தையை யாரும் கேட்காம இருந்தவா இப்ப கேட்க ஆரம்பிச்சிருப்பா. சில காரியத்தை நீங்க முன்னின்று அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துன்னு இருக்கு. புதிய 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 விஷயங்கள் எடுத்து பண்ணுவேல் நிச்சயம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதா இருக்கு. மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு நிறைய இருந்துன்னு இருக்கு. ஆனா நம்ம தான் அதுக்கு முயற்சி பண்றது கிடையாது. பணம் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறவளுக்கு நிச்சயம் வெற்றி அடக்கக்கூடிய வாய்ப்புகள். நம்ம தெரியாமல் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சா சக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால் அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நாலஞ்சு நாளாக இருந்த பிரச்சனைகள் பேசக்கூடாதுங்கிற யோசனைகள்லாம் நல்லா பேசுவேல். அதேமாதிரி கையெழுத்து போட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியிலே கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். கொடுத்த வேலையை ரொம்ப அழகாக சீரும் சிறப்புமாக பார்க்கக்கூடியதாக இருந்துருப்பேல். புதிய புதிய பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும். தெய்வாதீன அனுகிரகம் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒற்றுமைகள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன கடுகளவுக்கு இருந்த பிரச்சனைகளே மூணாவது மனுஷால் விட்டால் ஜாஸ்தியாகிடும். அதனால் யாரையுமே அதில் கேட்டு சிபாரிசும் பேச வைக்கிறதும் ஆகவே ஆகாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, வெற்றிகள் குவியக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரயாணத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவதா பேசினா பேசவே வேண்டாம், கேட்டுருங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில யோசனைகள் மனசில் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அதாக்கும் இதாக்கும்னு பண சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போன்று பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கும் விசேஷ பலன்கள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு பிரயாணம், இன்றைய தினத்தில் தெய்வபக்தி, இந்த ரெண்டையும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், தெய்வபக்தி எடுத்துக்கணும். இதை பண்ணிவிட்டாங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காபி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் முன்னேறத்துக்கு, அந்த முன்னேறத்துக்கு நம்மளுடைய எண்ணங்களே ஒரு சில விஷயத்தில் தடங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முந்தையெல்லாம் பார்த்துட்டேன்னா அப்படி ஐடியா பண்ணுவேன், இப்போ ஐடியாவே பண்ண முடியறதில்லை, என்னமோ தெரில. மனசில் தர்ம சங்கடங்கள் இருக்குது. அந்த தர்ம சங்கடங்கள்லாம் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுருப்பா. ஒரு அற்புதமான தாந்திரிக பிராயசத்தை சொல்கிறேன், இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஒரு தேங்காய் எடுத்துவங்க, குடுமையெல்லாம் அழகாக உரிச்சுக்கணும். அந்த தேங்காய் உரிச்சுட்டு மேலே ஒரு திரி, அந்த திரியை வந்து அழகாக நல்லெண்ணெயில் முக்கி அந்த திரியை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த திரியை வந்து ஏற்றிக்கணும். கையில் அழகாக அந்த திரியை பிடிச்சிட்டு மூணு தடவை இப்படி சுற்றிண்டு, மூணு தடவை சுற்றி அதுக்கப்புறம் அந்த தேங்காவை, அந்த செதர் தேங்காவை உடைச்சிடணும். அப்படி உடைச்சிருங்க, பெரிய மாற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். என்ன சார் தேங்காய் உடைச்சா பெரிய மாற்றமா? நீங்கள் பண்ணி பாருங்களேன். விடலை தேங்காய்க்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. கேரள மாநிலங்களில் பார்த்துட்டோம்னா முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாள். அதாவது ஒரு தேங்காவை உடச்சி முட்டு கொடுத்தனோம்னா நம்மளுடைய திருஷ்டிகள், நம்மளுடைய தோஷங்கள்லாம் போகும்னு சொல்லுவாள். விடலை தேங்காய்க்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஆக நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றம். ஏன் கோயில்களில் கூட இந்த முறையை கடைபிடித்து பண்ணுறவங்க ஏராளமான பேர் இருந்துருப்பாங்க. ஆக இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது தடங்களான சிந்தனைகள், தடங்களான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்களாகி நிறைய சிந்திக்கக்கூடியதும் நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவும் அடுத்தடுத்த நிலையை நோக்கி செல்லக்கூடியதாக இருப்பாங்க. இதை நிறையா பேர் நான் மலேசியாவில் பார்த்துருக்கேன், மலேசியாவில் சொல்லி நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரில் பார்த்துருக்கேன், சிங்கப்பூரில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனியில் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கேட்டு நிறையா பேர் பண்ணுறவங்க இருந்துருக்காங்க. இதை ஏற்கனவே
நான் நிறைய நபர்களுக்கு ஜாதகம் பார்த்தவாளுக்கு சொன்ன விஷயம் பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு சொல்றேன் நீங்க பண்ணுங்க நிச்சயம் மாற்றங்களை கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி.